Good morning, Upostas. We'll continue with the celebrity chef rewrites with two new recipes. I'll start the timer. Enna panna porom? Kathrika biryani, chena, kalangu fry. Okay. So I'll load the pot for the kalangu fry first. Just chop out the skin. Ensure that there is no skin left. I clean it here, ma'am. எப்படி பொட்டேட்டோ ஃபிங்கர் மாதிரி போட்டா இல்லை கியூபா போட்டா உங்களுக்கு எப்படி வேணும் போட்டுக்கிட்டேன் யூ கேன் யூஸ் எனி டியூப் ஆஃப் ஃபோக்கஸ் ஐம் கோட் யூஸ் அ மிக்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ யாம் அர்பி அண்ட் சைனீஸ் பொட்டேட்டோ சைனீஸ் பொட்டேட்டோ சைனால அந்த பொட்டேட்டோ தான் விளையுமா யூ கேன் யூஸ் அ பொட்டேட்டோ வித் த ஸ்கின் ஆன் அண்ட் ஃபார் திஸ் யூ நீட் டு ரிமூவ் த ஸ்கின் ஃபார் போத் த சைனீஸ் பொட்டேட்டோ அண்ட் Arbi, you need to remove the skin completely. They all cook roughly at the same time. அதுக்கு பத்ரோடேன்னு பேர் எங்கள் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து கொங்கன் ரீஜன்லாம் ரொம்ப பாப்புலர் இருக்கும் ஆனால் வாங்கிட்டு வந்து பண்ணலாம் நம்மளும் கிடைக்குமா பயன்பாட்டில் கிடைக்குமே அவனை போய் வாங்கிட்டு வந்து சேரா மட்டும் சொன்னீங்கன்னா எங்க இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் So the loading should take us roughly around 5 minutes. The cooking should take us another 10 to 15 minutes maximum. எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி வந்துருமா சக்கரவள்ளி கிழக்கு இருந்தால் அது போடலாம் வாழைக்காய் இருந்தால் அது போடலாம் இருந்தால் கொடுங்க அதையும் போட்டலாம் இந்த கிழங்கு வேணால் போடலாம்மா எல்லாம் பொறு 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 பொறுன்னு ஒரே நேரத்தில் அழகாக வந்துடும் பாருங்க தோலோடு போடலாமா தோல் எடுத்து போடலாமா வாழைக்காய்க்கு So that's it, we have roughly around 250 grams or more, you don't need to worry too much about the weight. Just add it in, ensure that everything is covered with oil. My mom has brought a sad looking potato.
பாவமா இருக்கே பாக்க நேத்து கட் பண்ணி வச்சேன் சரி பரவாயில்ல எடுத்துக்கலாம் நல்ல புது வட்டதான் பீஸ் மட்டும் ரொம்ப மண்டமண்டையா இருக்கப்படாதுமா அப்படி இருந்தா எடுத்து இது பண்ணிக்கணும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே திக்னஸ்ல வெட்டிக்கணும் ஜஸ்ட் என்ஷூர் தட் யூ கட் எவ்ரி திங் டு த சேம் திக்னஸ் போடலாம் பத்திரதான பார்ப்போம் அதில் லேட் அ கப் ஆஃப் ஆயில் திஸ் இஸ் ஆயில் விச் ஹஸ் பீன் ரீயூஸ்ட் இல்லையாம்மா கலக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க ஆயில் முங்குற அளவு விட்டா போற வாய்க்க வேண்டாமா என்ன இது வருமா இதே முங்குற அளவுக்கு இருக்கு இதே வச்சுடலாம் இல்லை வாழைக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும் அது வேண்டாம் விடுங்க இதே இதே விட்டுக்கலாம் நான் எண்ணெய் அளந்து பார்க்குறக்கு சரியாக இருக்கும் ஒருக்க பெண்ணுக்கு இதே போருமே வில் ஃபில்டர் அவுட் த ஆயில் லேட்டர் வில் ஃபில்டர் அவுட் த ஆயில் லேட்டர் ஐ எம் ஷோ ஹவ் ஆயில் ஹஸ் நாட் பீன் யூஸ்ட் அப் ஸோ க்ளோஸ் ஐ எம் கோயிங் டு செட் இட் ஆன் ஹை ஃபார் 12 மினிட்ஸ் மெனு ஐ அண்ட் டைம் ஆஃப் ஓ 12 நிமிஷம்மா மூவ் திஸ் சைட் ஹை ஹையில் ஹையில் வெண்ட் ஓப்பன் என்ன இங்கே வருங்க வெண்ட் ஓப்பன் ஹையில் வெண்ட் ஓப்பன் 12 நிமிஷம் ஹை வெண்ட் ஓப்பன் 12 மினிட்ஸ் மூவ் திஸ் சைட் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த வங்கி பாத் வங்கி பாத் வந்து ஒன்றும் கிடையாது வங்கி பாத் கத்திரிக்காய் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி பண்ணோம் பார்த்தீங்களா என்னம்மா சொல்கிற வாழ்க்கெல்லாம் அறிவு கொஞ்சம் கம்மி நிஜமாம்மா எல்லாம் ஒத்தொத்தர் தத்து புத்துனு சொல்லுவா ஆனால் வங்கி பாத்து வந்து கத்திரிக்காய் பிரியாணியே தான் என்ன பிரியாணி வந்து எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட பிரியாணி மசாலா போடுவோம் வங்கி பாத்துக்கு வந்து ஊருக்கூறு விதமான பிரியாணி மசாலா போடுவோம் தமிழ்நாட்டில் பண்ணுற ஐட்டம் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து நம்ம வந்து பருப்பு பொடி தேங்காய் மிளகா பொடி இதெல்லாம் போட்டு பண்ணுவான் நம்ம ஊரில் கர்நாடகாவில் போய் அதெல்லாம் போட்டாங்கன்னா அடிக்க வருவாங்க அவங்கள வாங்கினா என்னன்னே தெரியாது நீங்கள் வாங்கி பார்த்து இப்படி தான் போடணும் இந்த மாதிரி தான் நிறையா பேர் உழகிட்டு இருக்கா வாங்கி அப்படின்னா மராத்தியில் கத்திரிக்காய்ன்னு அர்த்தம் ரசம் வாங்கினா என்ன அர்த்தம் கத்திரிக்காய் ரசம் வாங்கின்னு ஒன்றும் கிடையாதுமா இந்த வெள்ளக்காரன் இருக்கான் பாருங்க இந்த மக்கு வெள்ளக்காரங்கள்லாம் இல்லைம்மா நல்ல வெள்ளக்காரன் இருக்கான் ஆனால் சில மக்கு வெள்ளக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் என்ன சொல்லுவான்னா டீக்கு என்ன சொல்லுவா தெரியுமாவா சாய் டீம்பா ஏன்னா அந்த மக்குக்கு வந்து சாய் தான் டீன்னு தெரியாது அதெல்லாம் சொல்லலாமா சொல்றது மக்கு மக்குன்னு சொல்றது தப்பு கிடையாதுமா சரி சரி அதே மாதிரி நான் இருக்கு இல்லையா நானுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான் வெள்ளக்காரன் நான் பிரெட்டும்பா அது வெள்ளக்காரன் மக்கு மட்டும் இல்லை நம்ம ஊர்லேயும் நிறைய மக்கு இருக்கு இது இப்போ அந்த இது என்ன வச்சுட்டு இருக்கேன் எங்க பின்னூசி இருக்கு இல்லையா என்னது பின்னுன்னா என்ன பின்னுனாலும் ஒண்ணுதான் ஊசினாலும் ஒண்ணுதான் பின்னூசி இந்த அண்ணாச்சி கடையில் போய் உப்பு கேட்டேங்கன்னா என்ன உப்பு சார் வேணும் சால்ட் உப்பாம்பாம் அதாவது சால்ட் உப்புன்னா பொடி உப்புக்கு பேர் சால்ட் உப்பு ஆமாம் டேபிள் சால்ட்டுக்கு பேர் சால்ட் உப்புன்னு வச்சுட்டான் அவனே இதே மாதிரி விஷயம் தெரியாத ஆளுங்க தத்து பற்றின்னு எதாவது பேசுவா அதை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விடணும் வங்கி பாத்தில் இந்த பொடி தான் பருப்பு பொடி தான் போட்டோம்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் மாமின்ட்டு போயிட்டே இருந்தோம் மக்கு மாமி அப்படி முடிவு பண்ணிட்டு நீங்கள் வாட்டு போயிட்டே இருந்தோம் இந்த டிச்சு குழி டிச்சுனாலும் குழி தான் இல்லையா அதனால் வங்கி பாத்துங்கிறது ஒன்றுமே கிடையாது வங்கி பாத்துங்கிறது என்னது என்னதுமா கத்திரிக்காய் பிரியாணி சொல்லுங்கள் வங்கி பாத்துனா கத்திரிக்காய் பிரியாணி கரெக்ட் இந்த கத்திரிக்காய் பிரியாணிக்கு வந்து ஊருக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டுக்கலாம்
எல்லா கத்திரிக்காய் பிரியாணிலையும் கத்திரிக்காய் இருக்கும், அரிசி இருக்கும். சரியா? போல போலான பிரியாணி மாதிரி போல போலான் இருக்கும். நம்ம சாம்பார் சாதம் மாதிரி கூழ் மாதிரி இருக்காது. ஆனா ஊருக்கு ஊர் மசாலா வேற. இப்ப தமிழ்நாட்டில் பண்ணினா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பருப்பு பொடி, இந்த தேங்காய் மிளகாய் பொடி எல்லாம் வறுத்து பொடிச்சு போட்டு கலந்துட்டு விடுவான். இதே இது வந்து நீங்க இப்ப மகாராஷ்டிரா போனீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் வெல்லம், அங்கே அந்த கோடா மசாலான்னு ஒன்று இருக்குது, அவா ஊர் ஐட்டம். நம்ம ஊர் சாம்பார் பொடி மாதிரி அவா ஊர் ஐட்டம் எல்லாத்துலேயும் போடுறது அவா ஊர் கரம் மசாலா, அதை போட்டு பண்ணுவாங்க. கர்நாடகா போனீங்கன்னா அங்கே அவா ஊர் மசாலா. ஊருக்கு தகுந்த மாதிரி மசாலா மாறுமே ஒழிய இந்த இது இந்த கான்செப்ட் மாறாது. கத்திரிக்காய் ரைஸு எல்லாம் சேர்ந்து போல போலான்னு பிரியாணி மாதிரி வலிக்கணும். சரியா? அவ்வளோதான். அதனால் மசாலாவை பற்றி ஓப்போஸில் கவலையே படப்படாது. எந்த மசாலா நீங்கள் போட்டாலும் போகிற ஒரு கப் போகிறோம். இப்போ ரச வங்கிக்கு வருவோம். ரச வங்கின்னா என்ன அர்த்தம்? வாங்கினா கத்திரிக்காய், ரஸ்ன்னா தண்ணி ரசம். கத்திரிக்காயை போட்டு பண்ணுற கிரேவிக்கு பேர் ரச வங்கி, அவ்வளோதான். சரி, இப்போ தக்காளி எடுத்துட்டாச்சு. நம்ம கத்திரி நம்ம ரச வாங்கியில் வந்து பாவக்காயை போட்டு பாவக்காய் ரச வாங்கி புண்ணாக்கு ரச வாங்கியெல்லாம் பண்ணுறோம்ல. நெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ போடுங்க. அதில் கத்திரிக்காயில் இங்கே வாங்குவோம். கத்திரிக்காயில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணுவோம். இப்போது கால் கப்பு அரை கப்பு தயிர் விட்டுக்கிறேன். மஷ்ரூம் கொட்டோம் இல்லையா, சாதம் வந்து இந்த கத்திரிக்காய் ஜூஸ்லேயே வேகும். இப்போ உங்களுக்கு என்ன என்ன பொடி போடணுமோ நீங்களே போடுங்க, எதுக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும், கவலைப்படாதீங்க. 1 tablespoon ஆஃப் பருப்பு பொடி, ரோஸ்டட் லென்டில் பவுடர், தேங்காய் மிளகாய் பொடி, 1 tablespoon ஆஃப் தேங்காய் மிளகாய் பொடி, ரோஸ்டட் அண்ட் ஸ்பைஸ்டு கோகனட் பவுடர், காஷ்மீர் சில்லி, திஸ் இஸ் 1 tablespoon ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர் ஃபார் த பைட், மஞ்சப்பொடி, திஸ் இஸ் 1/4 teaspoon of turmeric powder. Now these spices are completely, I didn't tell her to do, to take up whatever spice, I mean she has taken up whatever spice she wanted. Kothali, 1 tablespoon of coriander powder, 1 teaspoon of salt, garam masala, 1 tablespoon of garam masala, a couple of green chilies, இல்லை அது வந்து அது வந்து அட்பாட்டு விளையாகட்டும். அண்ட் சம் மின்ட் லீவ்ஸ். யூ கேன் ஆல்சோ ஆட் கேரமலைஸ்ட் ஆனியன்ஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். மை மாம் இஸ் நாட் டூயிங் இட் டுடே. ஏமா ஏன் போடல இன்னைக்கு? பிகாஸ் டுடே இஸ் அன் ஆஸ்பீஷியஸ் டே. தை வெள்ளி, ஷி டசன் ஈட் ஆனியன் ஆர் கார்லிக், ஸோ வி ஆர் ஸ்கிப்பிங் இட். யூ கேன் ஆட் 1/4 cup ஆஃப் கேரமலைஸ்ட் ஆனியன்ஸ் அண்ட் 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஃப் யூ லைக். மிக்ஸ் டாலப் இவ்வளோதான் மஷ்ரூமுக்கு இப்படித்தானே பண்ணோம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா இது கூட கத்திரிக்காய் கூட கலந்து விட்டு இதுக்கு நீங்கள் தயிருக்கு பதில் கேரமலைஸ் டொமேட்டோ பேஸ்ட் போடலாம், புளி போடலாம், புளி இது போடலாம். சரியா? ஆமாம் ஆமாம். ஐல் ஆட் அ கப் ஆஃப் டொமேட்டோ த பாட்டம் டு ப்ரிவென்ட் த எதுக்கு இங்கே அடியில் போடுறோம் கத்திரிக்காய். இல்லை கத்திரிக்காய் வந்து இந்த அடி பிடிக்காது. ஆட் அ லேயர் ஆஃப் கத்திரிக்காய் அட் த பாட்டம். சரி, இது கொடுப்பா, ரைஸ் கொடுப்பா. திஸ் இஸ் அ கப் ஆஃப் பாஸ்மதி விச் ஹஸ் பீன் சோக்ட், 1 cup ஆஃப் பாஸ்மதி விச் ஹஸ் பீன் சோக்ட் ஃபார் அரவுண்ட் 20 minutes. வந்து போட்டோம், இது பாட்டு காட்டுறோம். This is 1 cup of basmati which has been soaked. I'll just add it as a layer. இங்கே பாருங்க மேலே அப்படி பருத்தி விட்ட மாதிரி போட்டுருங்க. சரியா? இப்போது இட் ஹஸ் பீப்ட். நவ் இட் வில் டேக் அரவுண்ட் 12 minutes ஃபார் தட் டு கெட் ரெடி. போட்டு விட்டு கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, கத்திரிக்காயை மேலே போட்டு மூடிடணும். அரிசி வெளியில் தெரிஞ்சால் வேகாது. தண்ணி தண்ணி இல்லாமல் தண்ணி எல்லாம் வைக்கணும் இல்லையா, அதனால் அரிசி வந்து ஃபுல்லாக மூடி வச்சு விடணும். ஸோ யூ நீட் ரஃப்லி அரவுண்ட் 4 cups ஆஃப் வெஜிடபிள்ஸ்.
ஓவர் ஈச் கப் ஆஃப் ரைஸ் டு கெட் குக்ட். எந்த ஹோட்டலில் இவ்வளோ கத்திரிக்கையெல்லாம் போட்டு பண்ண மாட்டாமா வங்கி பார்த்துக்கு, சும்மா பேருக்கு போடுவான். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணால் தான் இந்த மாதிரி ரிச்சாக பண்ணி சாப்பிட முடியும். ஓகேயா, எல்லாம் வயிற்று போட்டாச்சா, அலம்பி ஊற்றணுமா? அதனால் யாராவது உங்ககிட்ட வந்து வங்கி பாத்துக்கு இதுதான் போடணும்னா அப்படி சிரிச்சு விட்டு, அப்படியா மாமி ரொம்ப சந்தோஷம்னு இந்த மாமி மக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க. என்னம்மா சரியா, எதுக்குமே இந்த மசாலா போடணும் அந்த மசாலா போடணும்னு கிடையாது. எந்த மசாலா வேணால் போட்டுக்கலாம். ஊருக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு தகுந்த மாதிரி மசாலா மாறும். இந்த ஐட்டத்துக்கு இந்த மசாலா தான் போடணும்னு யாராவது சொன்னான்னா அப்படியே அச்சு பிச்சு கேட்டகரியில் அவளை வச்சுருங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு என்ன பண்ணும், யார் சொன்னாலும் சரி. புரிஞ்சாமா? மூடிட்டு எத்தனை நிமிஷம் விளையாடணும்? Sir, we'll let it go for around 4 whistles on high. அவ்வளோ தான் மேட்டர். இப்போ கொடுங்க, நான் எல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். Meanwhile, the cook pot is merrily cooking away. Lots of smoke coming out. It's okay. We have got 10 more minutes to go. இதை புரிஞ்சிட்டு நம்ம இப்போ பள்ளி ஓடாது போனாலும் பரவாயில்ல, தலை பெரிய தலைவலியாக இருக்கு. சரி, இப்போ சும்மா இருக்கிறனால ஏதாவது இது பண்ணிடலாம். ரைத்தா ரைத்தா கிட்ட பண்ணிக்கலாமே. ஏமா ரைத்தா ஏதாவது பண்ணிக்கலாமே. கத்துக்கு இதுக்கு தொட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்களா? ஆ கொடுங்க, ஒரு ஆனியன் ரைத்தா ஒன்று பண்ணிடுறேன். ஆனியன் தான் சாப்பிட மாட்டேங்களேன். வேறு ஏதாவது கேரட் ரைத்தாவோ குக்கும்பர் ரைத்தாவோ பண்ணிட்டேன் உங்களுக்கு. கொடுங்க. ஸோ வாயில் இட் இஸ் குக்கிங், லெட் மீ குவிக்லி ப்ரிப்பேர் அ கப்புல் ஆஃப் ரைத்தாஸ். தக்காளி ரைத்தா? ஒரு ரெண்டு ரைத்தா பண்ணிடுறேன் உங்களுக்கு. என்ன ஒரு ரெண்டு ரைத்தா பண்ணிடுறேன், ஒரு தக்காளி ரைட்டா ஒரு குக்கும்பர் ரைட்டா. கொஞ்சம் பச்சை மிளகாயும் கொடுங்க. ஆ கொடுங்க, மூணு ரைத்தா பண்ணிடுறேன். சும்மா நின்றுக்க நேரம் ஏதாவது பண்ண வேணுமா? சரி ஓகே. I'll just grate the cucumber. Is it ma? Pachamulaha? Prepare a bit of the salad also. Is it ma? Carrot inga? Is it mulagi?
Right. சரி நான் இதை போடுறது கப் ஏதாவது கொடுப்பா கொஞ்சம் சாலட் பண்ணிடுறேன் நான் மிக்சட் சாலட் ஒரு ரைத்தா என்ன ரைத்தா தயிர் வச்சு நம்ம இதில் போட்டுக்கோ ரைத்தாக்கு ஸோ வில் மேக் அ மிக்சட் ரைத்தா அண்ட் மிக்சட் சாலட் தாளிப்பும் போட்டு விட்டா Add a bit of tadka to the salad. Some lemon juice. Pardon me. ஸோ ஒரு சாலட் ஆச்சு உங்களுக்கு ஒரு ரைத்தா ஆச்சு தொண்ணை தரீங்களா ரைத்தா போட்டு வச்சுக்கலாம் தொண்ணை தரீங்களா ரைத்தா போட்டு வச்சுக்கலாம் சாலட் ரெடி வி ஹாவ் அ ரைத்தா ரெடி Three more minutes to go before our yam fry is ready. So let's clean this up and get ready for straining it. இப்போ அரிசி வேகிறது வந்து முழுக்க முழுக்க இந்த கத்திரிக்காய் ஜூஸ்லேயே வேகும் அதனால் நல்ல சாதாரணமாக நீங்கள் பண்ணுறத விட வாசனை சூப்பராக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கத்திரிக்காய் மசாலா மட்டும் தனியாக பண்ணிட்டு அரிசி கூட கலந்து விடுவான் ஆமாம் அது கலவை சாதம் மாதிரி ஆகிடும் அது வங்கி பாத் கிடையாது அது சும்மா கலவை சாதம் கத்திரிக்காய் சாதம் இது கத்திரிக்காய் பிரியாணி பிரியாணி எப்படி பண்ணுறோமோ அப்படியே பண்ணுறோம் I think we are about to get our first whistle. I'll let it go for around 4 whistles or so. இது நீங்க இந்த ஃப்ரை தொட்டு சாப்பிட்டுக்கலாமே கத்திரிக்காய் சாத்துக்கு ஃப்ரை ரைத்தா இல்லையா ஃப்ரை ரைத்தா சாலட் வேற என்ன வேணும் இங்கே வருங்க உள்ளுக்குள்ளே பரபரான சத்தம் வருது பார்த்தீங்களா இங்கே வந்து இங்கே பக்கத்தில் வந்து கேளுங்க அப்போ புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் அது நல்லா கேளுங்க தட்ஸ் ஒன் ஐ லெட் இட் கோ ஃபார் 3 மோர் விசில்ஸ் அண்ட் லெட் த ப்ரெஷர் செட்டில் Thank you.
உங்களுக்கு பல்லி முக்கியமா என் தலை முக்கியமா? அன்பழகனே வேண்டாம், நானே எடுத்துருவேன். ரெண்டு ஸ்க்ரூ கழட்டினா போடுறோம். இதை முடிஞ்சதுமா பீப்படிச்சு கொடுத்து. இப்போ என்னன்னா, இப்போ திறந்து பார்த்து விட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முருகலாக வேணும்னு நினச்சேங்கன்னா என்ன, இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம், இல்லை அந்த சூட்லேயே இருக்க விட்டுக்கலாம். நம்ம திறந்து பார்த்து விட்டு முடிவு பண்ணுவோம். சரியா? நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. புறபுறான்னு இருக்கா? Four whistles. Switch this off. Let the pressure settle. Can you tell me what you want? Do you want to put it in? அப்படி எண்ணெயோட நீங்கள் வச்சுடலாம். ரெண்டு நேரம் வச்சு இன்னும் கிறிஸ்பாக வேணும்னாங்க. இன்னொரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம். இது வந்து கிட்டத்தட்ட 90% முடிஞ்சதா? ஸோ யூ கேன் லெட் இட் சிட் அண்ட் ரீடைன் ஹீட், பட் ஐம் நாட் கோயிங் டு டூ தட். ஐம் கோயிங் நான் இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி எண்ணெய் எடுத்து பார்த்துள்ள அதுக்குள்ள அது ரெடி ஆகிட்டோம். என்ன வந்திருக்கேன், எங்கே இருக்கோம், சத்தம் வந்திருக்கேன், அவ்வளோ புற புறம் எடுத்தேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் செட்டிங் இட் ஃபார் 12 minutes, யூ மே வாண்ட் டு செட் இட் ஃபார் 13, 14, 15, டிபெண்டிங் ஆன் யுவர் சாய்ஸ். ரிமூவ் திஸ் என்ன பாத்தீங்களா, எல்லா எண்ணெயும் வந்து கொடுத்தா? டபுள் பாத்திரம் வச்சிருக்கியா? டபுள் பாத்திரம் அதை இன்னொன்று போடுறதுக்கு வச்சிருக்கேன். இதுலயே பண்ணிடலாம், போட்டுக்கலாம். எண்ணெய் வடிச்சு விட்டு நிறுத்தி வச்சு விடுறேன். Just filter out the stragglers. ஓ, எண்ணெய் எவ்வளோ இருக்குது பார்த்து விடலாம். முதல்ல ஒரு கப் எடுத்தோம் இல்லையா? Let's see how much oil has been used up. எவ்வளோம்மா யூஸ் ஆகிருக்கும்? ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகிருக்கும் நினைக்கிறேன். சாதாரண வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் விட கம்மி இது இல்லையா? பாருங்க, ஐஸ் விட போகிறது. ஸோ வி ஹவ் பேர்லி யூஸ்ட் அப் 1 tablespoon ஆஃப் ஆயில் டு குக் ஆல் திஸ். மூவ் திஸ் அசைட், ஸ்பைஸ் திஸ் அப். போடுங்க, என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. A bit of salt. கை சுட போறது இங்க சுட போட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர், ரோஸ்டட் பெப்பர் அண்ட் கியூமின் பவுடர். இந்த காரம் போருமா? அதுக்குள்ள
I would let it go for maybe 1 or 2 more minutes. It's crispy right now, but you can make it super crispy if you let it go for a couple of minutes. 12 நிமிஷம் வச்சோம் இல்லையா, 10 நிமிஷம் வச்சா என்ன நல்லா பொறு 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 ஆகும். இது பார்த்தா அதோடய அப்படியே இதெல்லாம் பிரியாணி ஆட்களை என்ன பண்ண முடியும், என்ன 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 wants to let this sit and retain heat to crisp it up even further. அண்ணா வந்திருக்கு நல்லா. நான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருங்க. ஒன்றும் நம்மளுக்கு பிரியாணிக்கு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஃப்ரெஞ்ச் ரைஸ் மாதிரி இருக்கா? சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஒவ்வொரு கிழங்கு தேடி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஓகேயா? சூப்பராக இருக்கு. So we have a 5-minute wait for this. அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஏதாவது பண்ணலாமா? இன்னும் பண்ண வேண்டாம், கையை கட்டினா கட்டிட்டு. ஏமா சாப்பிடலாம், வேணும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், சும்மா நிற்க முடிய மாட்டேங்கிற. அதான் சொல்றேன், கையை சொல்றீங்க இல்லையே, கையை கட்டிட்டு ஆமரமா சுவைச்சுவான். இந்த பழமொழி கேட்டு இருந்தோம் இல்லையா, ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதான். You have to bear with me for a few more minutes till the pressure settles down. Give it a few more minutes, maybe 3 or 4 minutes more. சரி, இது ரெண்டு டேஸ்ட் பார்த்துருக்கோம். உப்பெல்லாம் போட்டா போட்டு நினைக்கிறேன் பாருங்க. உப்பு இல்லை. நேற்று யாரோ கேட்டிருந்தா அம்மா இங்கன்னு. அம்மா நான் அப்போ அவன் பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கேன். அவனு இன்னும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாதங்கிறான், நீங்களும் கேட்டு இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிடுவான். இது கொஞ்சம் நைஸா நறுக்கி போட்டதெல்லாம் ரொம்ப கரகரன்னு ஆயிடுது. இது இந்த இது சாப்பிட்டேன் ஃப்ரை என்ன அதுலயே வச்சா இதா இருக்கும். சரி, இப்ப கத்திரிக்காய் பிரியாணிக்கு இது மூணு காம்பினேஷன் உங்களுக்கு. இது போடுறதுக்கு ஒண்ணும் இருக்காது போல் இருக்கேன். போறது போய் போற போக பார்த்தா Keep the cook board open. இத மூடி வச்சீங்கன்னா சுப சுதனா ஆயிடும். மூடிக்க கூடாது, எப்பவுமே எண்ணெய் பச்சையா மூடி கூடாது. ஒரு 3 நிமிஷம் லேட்டா எடுத்தேன் அன்னைக்கு, 3-4 நிமிஷம். சரி, என்னைக்கா ஒரு நாள் டெலிவரி பாய் லேட்டாக வர மாதிரி நடத்திக்க வேண்டியது. We can hurry this up. We need to let the pressure settle for the rice to cook well. I
தின்றா போல்றது எல்லாத்தையும் சரி பாப்பாஜி எல்லாம் வெளியில் கொடுத்தீங்களா என்ன சொன்னா ஃபீட்பேக் சொல்லுங்கம்மா நீங்கள் கொடுத்த கதையை சொல்லுங்க மக்கள் சாப்பிட்ட கதையை சொல்லுங்க இது பாப்பாஜி பண்ணது பிரெட்டு டோஸ்ட் பண்ணி பக்கத்தில் எதிர் வீட்டில் பின்னால் எல்லாருக்கும் கொடுத்தேன் நான் வேலை மாமியும் கூப்பிட்டு கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கடையில் பண்ணுற அப்படியே இருக்குது மாமி அதாவது எல்லாம் சூடாக கொண்டு கொடுத்தனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேவி கேட்குறாள் இவ்வளோ சமையல் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்களா கேட்குறாள் என்ன பண்ணுறீங்களா பாலாஜி அன்னபூர்ணீஸ்வரின்னு கேட்குற அந்த மாமியில் அவங்க வச்சுருந்து பக்கத்தில் எல்லோரும் இருக்கோம் எல்லாம் கொடுத்தா எல்லோரும் சொல்லியிருக்காப்ப உங்களுக்கு உங்களுக்கு திருஷ்டியெல்லாம் சுற்றி போட சொல்கிறாங்க எல்லாருமே நல்லா பண்ணுறான் சில பேருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறது கிடைக்கிறதுனாலதான் வீட்டில் எல்லா பொம்னாட்டிகளும் நல்லா தானே பண்ணுறான் ஒரு சொத்துரும் அவங்க ஆமாம் நீங்கள் தான் மெச்சிக்க வேண்டியது நல்லா பண்ணுறாங்க படு குப்பையாக பண்ணுறான் அதான் பண்ணுறேன் பாதி வீட்டில் வாயில் வைக்க முடிய மாட்டேங்கிறது உண்மையை சொல்லுங்க நீங்கள் ஒன்றும் இல்லாதெல்லாம் இது பண்ணாதீங்க பாதி வீட்டில் 99% போனா வாயில வைக்க முடியாத சமையல் தான் பண்றான் அவர் எல்லாம் நல்லா பண்றா எல்லாம் நல்லா பண்றாங்கிறீங்க இத்தனை வருஷம் பண்ணி சாப்பிட்டா என்னமா ரைட் ரைட் தான் தப்பு தப்பு தான் ஈஸி மெத்தட் மட்டும் இல்லம்மா எல்லாம் மசாலா தான் வேணும் மணிக்கணக்காக மசாலாவை போட்டு மாங்கு மாங்குன்னு வதக்குறாளே தவிர சாப்பாட்டு விட்டு விட்றாளே காய் கன்றாதி ஆகிடுறது வாயில் வைக்க முடியாமல் போயிடுறது காயெல்லாம் பார்த்தாலே சாப்பிட தோண மாட்டேங்கிறது நல்ல ஒரு இது என்ன வந்து அப்படியே மிச்சமாக இருக்குது யாராவதுக்காவது போனால் ஐயோ ஏதாவது சாப்பிட கொடுத்துருவாளோன்னு பயமாக இருக்குது சீரியஸாக உங்களுக்கு இருக்கா இல்லையா உண்மை சொல்லுங்க பொய் சொல்லப்படாது சொல்லுங்கம்மா பூசி பூசி மெழுகாம சொல்லுங்க பழகணுமே எல்லாத்தையும் தூக்கி குக்கர்ல போடுறது தானே இதை எங்க பாட்டியே பண்ணிட்டு இருந்தா உளறிட்டு இருந்தா எப்ப பழகிறது கொஞ்சம் அப்போ என்னங்கிறேங்கோ இந்த மாதிரி மக்கு காய்ச்சி பிச்சுலாம் சொல்லப்படாது சொல்லாது பாபா மக்கு மக்குன்னு யாரும் மக்க கிடையாது ஒரு டேலண்ட் இருக்கு தெரிஞ்சுக்கணும் தெரியாதனால அப்படி பண்ணுறான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சா காய்கறி எல்லாம் நாசம் பண்ணுற டேலண்ட் வேணா நிறைய பேர் இருக்கு டேலண்ட் இல்லை ஒத்தொத்தர் ஒரு இது இருக்கும் எல்லாத்தையும் ஆனால் ஒத்தொத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு விட்டு பண்ண நல்லா இதாக இருக்கும் கிச்சனில் மணிக்கணக்காக நின்று கிண்டு கலந்தா தான் டேஸ்ட் வரும் வேர்த்து வடி பண்ணினா தான் டேஸ்ட் வரும் எல்லாம் உண்மையா பொய்யா வேர்த்து வடி பண்ணா தான் டேஸ்ட் வருமா நின்று கிண்டி கலந்துட்டு இருந்தா தான் டேஸ்ட் வரும் கிண்ட கிண்ட தான் டேஸ்ட் இப்படி எல்லாம் எக்ஸிபிஷன் சொல்றா இல்லையா போச்சு பாதி காலி சரி அதான் ஜி பூம்பா போடுவோமா ஓகே இட்ஸ் ஆல்மோஸ்ட் கான் லெட் மீ ரிலீஸ் த பேலன்ஸ் ப்ரெஷர் பட் ஐடியலி ஐ வுட் லைக் யூ டு லெட் இட் செட்டில் மாமி எப்போ 12 மணி ஆகும் காத்துட்டு இருக்கேன் ஐ அம் நாட் கோயிங் டு கீப் யூ வெயிட்டிங் ஃபார் லாங் ஸோ ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் த ப்ரெஷர் பட் ஐடியலி லெட் இட் செட்டில் கம்ப்ளீட்லி serve it after 10 minutes okay anga ma open chalunga ji bo ba ah adi pudichiruka light ah thakkali light adi pudichiruka konja 1/2 cup thanni vittiralam
பட் இது அடி பிடிக்கிறது ஒன்றும் கவலைப்படாதீங்கோ. சாத்தில் துளி கூட இறங்காது அந்த ஸ்மெல்லு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுங்கோ. அடி பிடிச்சதே பயமே விடாதீங்க ஓப்போஸில். என்ன அடி பிடிச்சா அடுத்த தடவை பண்ணுறது இங்கே இருக்கும். ரெண்டு 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 வெண்ணாங்கன்னா க்ளீனாக வந்துடும். இதில் வந்து இப்போ அடி பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டுருக்கணும். ஸோ இந்த தண்ணி பத்தலை அரிசி ஆகிறதுக்கு, இந்த தண்ணி பத்தலை. ஆனால் உங்களுக்கு சாப்பாட்டில் இந்த ஸ்மெல்லு துளி கூட வராது. என்ன பிரியாணி மாதிரி வந்து விட்டா, கலர் கலரா. இதுதான் வங்கி பாத். ரெண்டு பேர் சாப்பிடலாமா? அடி பிடிக்கிறதை ஓப்போஸில் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்த தடவை நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கால் கப்பு தண்ணி விட்டு, அவ்வளோதான். கால் கப்பு தண்ணி விட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் போச்சு. ஆட் அ பிட் ஆஃப் கீ. சரி, இல்லை ரெண்டு கப் தக்காளி போட்டிருக்கோம். சரி, இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தட்டு சவ ரசம் வாங்கி. அரிசி எப்படி இருக்கு? நீல நிலமா? இந்த கறிக்கின வாசம் வந்திருக்கா இல்லையா நீங்க பார்த்து சொல்லணும். கரெக்டா ஃபீட்பேக் கரெக்டா இருக்கணுமா? என்ன lemon because the sourness goes well with பிரிஞ்சா. இந்த இது விழுந்து கொடுத்தோம்னா வித சரி. ஓகேயா? ஸோ தட் இஸ் அவர் வாங்கி பாத். இந்த அடிப்படை செய்து வாசம் இல்லை, மறுபடியும் இருக்காது. தக்காளி ஹாப்பியா? 100% ஹாப்பியா? So we have our Katrika biryani. பையன் வந்தாங்கிறது பற்றி சொல்லல, நல்லாவே இருக்கு. ஆர் வாங்கி பாத். We have a bit of the fries left. முக்கவசி காணம்மா. And stuff to go with this. All done and dusted in around 40 minutes. It's taken slightly longer than what I expected. Try this out and please post your validations.